Hey guys. Hi, no. Hey, thanks for joining. Short notice. Hey, okay, எது கூப்பிட்டேன்னா நம்ம ஒரு 8 மாசமா வீடியோ போட்டுருக்கோம். ரொம்ப மோட்டர்னஸா இருக்கு. ஒரே மாதிரி ஐடி கார்ப்பரேட் ஃபண்ட் போட்டு இருக்கோம். டிஃபரெண்டா ஏதாவது ஒரு வெப் சீரிஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஐடியாஸ் இருந்தா கொடுங்களேன். நானும் யோசிச்சேன்னா மூவி ரிவ்யூ ட்ரை பண்ணலாம். நீங்க வீடியோ பண்ணவே டைம் இல்ல. இந்த மூவி பார்த்து ரிவ்யூ பண்ணி போட்டா அவ்வளவு எல்லாரும் கழுவி விட்டுருவாங்க. நீங்களும் சும்மா கூப்பிட்டு கலாய்க்கிறீங்களா? கலாய் கலாய் சாம ஐடியா காயத்ரி அல்டிமேட் சாம ஐடியா. தேங்க்ஸ் காயத்ரி. கலாய போறோம், எல்லாரும் எல்லாரையும் கலாய போறோம். சோ திஸ் இஸ் தி பிளான். கேளுங்க ஸ்ரீராம், நீ என்ன பண்ற? ஒரு எப்படி சொல்றது ஆக்சுவலா ஐ கேனாட் ரிவீல் த ஸ்டோரி பட் ஐ கேன் டெல் யூ இட் வில் பி சம்திங் லைக் ஒரு 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 ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், ஒரு பீரியட் மாதிரி எடுத்துட்டு போற மாதிரி. So we wanted someone who has got that experience, and we saw your videos and all. And அதை பார்த்தீங்கன்னாக்கா சார், லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாரணம் ஆயிரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், லைக் யூ வில் ஹேவ் மல்டிபிள் ஏஜஸ் காமிக்கிற மாதிரி இருக்கும் அதில். ஸோ ஐ வாண்டட் டு நோ வெதர் யூ வில் பி வில்லிங் டு டூ இட். அப்ராக்சிமேட்லி 40 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ்க்கு வரும் சார் அது. ஓகே, your good name, I did not get your name. என்னோட நேம் சஞ்சனா. சஞ்சனா, ஓகே. ஸோ அதனால வி வாண்டட் டு நோ வெதர் யூ வில் பி இன்ட்ரெஸ்டட். இது கொஞ்சம் வெயிட் லாஸ் வெயிட் கெயின்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டென்ட் தான். ஒன்ஸ் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா தென் வி கேன் ஹேவ் அ ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஆன் தி ஸ்டோரி அண்ட் அதர் திங்ஸ். ஓகேங்க. Yeah, we can. I'm willing to do it only. Okay. Okay. So, the shoot பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நாகர்கோயில் அண்ட் பாண்டிச்சேரி அந்த இதில் இருக்கும். சார் நீங்கள் வந்து வீட்டு ரொம்ப கெயின் பண்ணியிருக்கீங்க, இதை குறைக்க முடியுமா? இல்லை, yeah, I can give it a try actually. இல்லை, see, I'll tell you a couple of things. I wanted to be very upfront, sir. கொஞ்சம் intimate scenes இருக்குங்க இந்த படத்தில். So, I wanted to let you know that also upfront. Can you, you know, can you just share your director's work? Sir, no, story, no. I cannot reveal, sir, I'm sorry. No, it's not, director, I'm asking the story, no. One second. I'm asking you your director's profile and can you send your profile? I just sir, want to know whom I'm talking to. Yeah, I'm sorry, sir. My name is Anjana. Vishnu Priya, I'm the director. She's done some ad films also. Yeah, I don't mind losing weight and all. ஹலோ, ஏதோ சாப்பிடுறேங்க, விடுங்க. நீங்க யாரு? இது மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து இஃப் ரிக்வயர்ட் வி மைட் வாண்ட் டு மீட் யூ சார் பை 1 வீக். Yeah, we can personally meet. That's not a meet problem. Meet பண்ணீங்க உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரிலேட்டடா டைரக்டர் சொல்றது தான் பெட்டரா இருக்கும். நான் சொல்றது வந்து இட் வில் நாட் பி கரெக்ட். ஐ எம் நாட் ஆத்தரைஸ்ட் டு டிஸ்கஸ் தி ஸ்கிரிப்ட் வித் யூ. No, I'm not asking script anywhere, but yeah, I'm willing to wait. Okay, yeah, நீங்க வெயிட் லாஸ் பண்ண எப்படி பண்ணுவீங்க? லைக் ஹேவ் யூ ட்ரைட் பிஃபோர்? லைக் என்ன மாதிரி? எனக்கு ஏன்னா ஷூட் வந்து டென்டேட்டிவ் பிளான் நான் சொல்றேன். மோஸ்ட்லி டிசம்பர் 15th மேல பிளான் இருக்கு.
வந்து ஐ திங்க் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லெஸ் தென் அ மந்த் இல்லீங்களா? அது எப்படி பண்ண முடியுமா? இல்ல அது ட்ரை தாங்க பண்ணோம். ஐ கேனாட் அஷூர் யூ தட் நீங்க சொல்லுங்க. ஐ இப்போ எவ்வளவு வெயிட் சார் இருக்கீங்க? தெரியலங்க. ஐ டிட் நாட் செக் இட் யட். ஐ மீன் ஐ வில் இன்கிரீஸ் அப்ராக்ஸிமேட்டா 80 இருக்குங்களா? 80 உங்க ஹைட் அண்ட் இத பார்த்தா 85 86 இருக்கு. 80. நீங்க ஜங்க் ஃபுட் எப்படி சார் ஃபிரீக்வன்சி எப்படி டெய்லி சாப்பிடுவீங்களா இல்ல எப்படி? நீங்க ஜங்க் ஃபுட் டே சாப்பிடுறது இல்லங்க. கோவில் எப்படி போய் ஜங்க் ஃபுட்? ஓகே, அப்ப எப்படி வெயிட்? வீட்டு சாப்பாடு தாங்க. வீட்டு சாப்பாடு தான். How many times sir you eat in a day? How many times you eat in a day? You tell me. என்ன மாதிரி நீங்க பிராக்டிஸ் எப்படி? சில பேர் போவாங்க, சில பேர் வந்து லைக் டயட்டே கம்மி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சைட் எஃபெக்டும் வரக்கூடாது இல்லையா? ஏன்னா வி ஆர் நாட் ஹேவிங் த பட்ஜெட் ஃபார் அஃபோர்டிங் ஒரு டயட்டிஷியன், அந்த மாதிரி எல்லாம் வச்சு பண்ண முடியாது. நீங்க அதை எப்படி பண்ண போறீங்கன்னு கேட்கறேன் நான். யூ நோ வாட், வி வில் டிஸ்கஸ் இட் பர்சனலி. என்ன பண்ணலாம் நம்ம பர்சனலா பேசுவோம். உங்க ரெக்குயர்மெண்ட் சொல்லுங்க. அதான் எங்க ரெக்குயர்மெண்ட் தான் சார். யூ நோ இட் யூ மஸ்ட் பி லுக்கிங் சம்வேர் இந்த ஒரு ஏர்லி 20 அந்த மாதிரி 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் பை மை. ஒன் மோர் திங், ஐ கேனாட் கட் மை ஹேர். மேபி ஐ கேன் டு அ பியர்ட் ட்ரிம் ஆர் கிளீன் ஷேவ். சார் பியர்ட் இருக்காது சார். பின் ஐ வில் டெல் யூ ஐ மீன் முடி வந்துட்டு என்னால ஐ கேனாட் ட்ரிம். டுவெல்த் முடிச்சிட்டு காலேஜுக்கு போற பையன் சார் அந்த ரோல். அங்க வந்து அவ்வளவு பியர்ட் இருக்காது இல்லையா? இல்ல இல்ல, பியர்ட் இல்லங்க. முடி வந்துட்டு நான் கட் பண்ண மாட்டேன். முடி வந்துட்டு ஐ மீன் அது ஒரு இது விஷயத்துக்காக வளர்க்கறேன். ஐ கேனாட் அலோவ் யூ டு ட்ரிம் மை ஹேர். விக் மாதிரி அந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறீங்களா? கொஞ்சம் ஷார்ட் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் பசங்க டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ட்டா கட் பண்ணிப்பாங்கல்ல பின்னாடி எல்லாம், அந்த ப்ராப்பர் பார்பர் ஷாப்ல பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தானே வச்சுப்பாங்க. நான் ஒண்ணு பண்றேங்க. ஸ்கூல் கிட் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைங்க, லெட் மீ கம்ப்ளீட். நோ, நான் வந்து நீங்க உங்க டைரக்டரோட ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க. சொல்றீங்க அதனாலதான் கேக்குறேன். சரி, இப்ப நீங்க என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடுறீங்க சார்? மார்னிங் என்ன சாப்பிடுறீங்க? இல்ல அதெல்லாம் கேட்பாங்க. எப்படி கம்மி பண்ண? ஜங்க் ஃபுட் இல்லன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் வந்து வெஜிடேரியன் இன்டேக் இருக்கு இல்லங்க. ஒயிட் ரைஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒயிட் ரைஸ் சரியா எடுக்கிறீங்க, அதை அவாய்ட் பண்ணணும். நைட் ரைஸ் சாப்பிடுவீங்களா? டிஃபன் சாப்பிடுவீங்களா? நைட் எல்லாம் ரைஸ் சாப்பிடறது இல்லங்க. நைட் வந்து டிஃபன் மாதிரி ஸ்லீப் சைக்கிள் ஒண்ணு இருக்கு இல்லங்க. ஸ்லீப் வந்து ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். சம்டைம்ஸ் ஸ்லீப் தூங்குறீங்க. எனக்கு வேலை, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. வேலை ப்ரெஷர் இருந்தா, கொஞ்சம் ஒர்க் இருந்தா கொஞ்சம் எப்படிங்க தூங்க முடியும்? நீங்க 9 hours ஒர்க் பண்ணா டே டைம்ல நீங்க எப்படி மத்தியானம் சாப்பிட்டு தூங்குற மாதிரி தூங்க முடியும்? 9 hours ஒர்க் முடிச்சுட்டா நைட் ஏன் சார் பண்றீங்க? ஹெல்த்துக்கு எப்படி நம்ம வெயிட் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம? ஒரு மாசம் 10 kilo நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுன்றீங்கன்னா எனக்கு புரியல. லைக்
சி நான் யூஸ்வலா எப்படின்னா எனக்கு வந்து ப்ரீவியஸ் இப்ப என்னோட ஒர்க் நான் அனுப்பிச்சா நீங்க பாத்துட்டு ஓகே பண்ண முடியும். உங்க ஒர்க்கை நாங்க பார்த்துட்டோம் சார், உங்க ஒர்க்கை நாங்க பார்த்துட்டு தான் அந்த மாதிரிதான் நான் கேக்குறேன். நீங்க நல்லா இருந்தீங்க, அப்புறம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வெயிட் ஆயிருக்கு, நிறைய இருக்கு. ஆக்சுவலா அதாங்க விஷ்ணுபிரியாவோட ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க, அவங்க பேர் சொல்லுங்க. விஷ்ணுபிரியா மேடம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஜங்க் ஃபுட் இல்லங்கறீங்க, அப்ப எப்படி வெயிட் நாம எப்படி கம்மி பண்ண முடியும் சார்? இப்போ 10 நாள்ல இருந்து ஒரு மாசத்துக்கு ஃபோன் பண்ணி டீடைலா நான் பிளான் சொல்றேங்க. அது நம்ம இங்க லஞ்ச் எப்படி சார்? இப்ப லஞ்ச் எப்படி சாப்பிடுறீங்க சார்? நீங்க என்ன மாதிரி லஞ்ச் வந்து யாரா கலாய்க்கிறா இருந்தா இப்பயே சொல்லிடுங்க, அப்புறம் நான் இஃப் ஐ லாஸ்ட் தி கூல் லைக் அண்ட் அதான் அதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்க கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க போய் இது பண்ணுவீங்க சார்? நீங்க என்ன தெரியும் உங்களுக்கு? இல்ல சார், என்னோட ஜங்க் ஃபுட் சாப்பிடுறேன் அப்படின்னா என்னோட ஆக்டிங் இல்ல இல்ல என்னோட ஆக்டிங் ஓகேன்னு சொல்லிட்டு கால் பண்ணீங்க. உங்க ஆக்டிங் கம்மி பண்ணணும்னு சொல்றீங்க, வெயிட் கம்மி பண்ணணும்னு சொல்றீங்க. நான் வந்துட்டு நான் ஒரு பிளானோட வரேன்னு நான் சொல்றேன், டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுல என்ன இருக்கு எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டா நான் டயட்டீஷியனா ஜிம் டயட்டீஷியன் கேட்டா நான் கேட்டுக்கிறேன், நீங்க வந்து என்னங்க ஹேபிட்ஸ் மட்டும் சொல்லுங்கன்ற நான். Okay, I will, you know what, I will call you tomorrow morning and tell you what it is. At least நீங்க ஒரு இன்ட் கொடுங்க சார். நீங்க என்ன இப்போ 10 ஏனா இப்போ நான் போய் மெயினா வந்து உங்க காஸ் பண்றதுக்கு மெயினா வந்து உங்க weight loss கம்மியா இருக்கணும் சார். என்ன மார்னிங் சாப்பிட மாட்டேங்க நான், மத்தியானம் லஞ்ச் வந்துட்டு ஒயிட் ரைஸ் எடுத்துப்பேன், நைட் வந்து டிஃபன் தோசை இட்லி அந்த மாதிரி. மார்னிங் ஏன் சார் சாப்பிட மாட்டேங்க? நான் மார்னிங் லேட்டா எழுந்திருப்பேன் அதனால சாப்பிட மாட்டேன் சார். அதுதான் சார் ப்ராப்ளம் ஆக்சுவலா. மார்னிங் ஏன் சார் நீங்க? அதான் நானே சொல்லிட்டேனே, அதான் பிரச்சனை, நானே சொல்லிட்டேன். weight gain க்கு என்ன பிரச்சனை நான் சொல்லிட்டேன். இப்போ மார்னிங் அப்புறம் அதை கரெக்ட் பண்ணா weight loss ஆக தான செய்யும். அப்ப இப்ப மார்னிங் சாப்பிட ஆரம்பிச்சுவீங்களா? ஆமா, சாப்பிட ஆரம்பிக்கணும் தானே. ஒழுங்கா தூங்கி சாப்பிட ஆரம்பிச்சா வீட்டு எப்படி இல்லங்க? நீங்க உங்களோட மத்தியானம் சாப்பிடுற இன்டேக் நீங்க கம்மி பண்ணுங்க, சின்ன சின்னதா எடுங்க. அப்புறம் லைக் யூ ஸ்டார்ட் டூயிங் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவீங்க. இப்போ இல்லங்க வாக்கிங் நாங்க போவோம் சார். வாக்கிங்ல எப்படி சார் 1 month 10 kg கம்மி ஆகும்? கம்மி பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. பண்ணா எப்படி சார்? நம்ம அதான் சொல்றேன், உங்களுக்கு வந்து 12th போற பையன், 12th முடிச்சு காலேஜ் போற பையன் சார். இல்லைங்க பண்ண முடியாது, என்ன பண்ணுவோம்? அது அதுதான் சார் கேக்குறேன். நம்ம பண்ண முடியாது, பண்ண முடியாது, பண்ண முடியாது, பண்ண முடியாது சார். பண்ண முடியாது, ஷூட் போக முடியாதே சார். நம்ம பண்ண முடியாது, நீங்க வேற யாரா பாத்துக்கங்க. ஐ கேன் ரெஃபர் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கொஞ்சம் வெயிட் கம்மியா இருப்பாங்களா சார்? ஆமா, கம்மியா தான் இருப்பாங்க. நான் சொல்றேன் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன், என்ன பண்ணலாம். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். தேவையில்லாம நீங்க வந்து காலைல என்ன சாப்பிடுவீங்க, மதியம் என்ன சாப்பிடுவீங்க, அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல யாருமே இந்த மாதிரி கேட்டது என்னங்க இதெல்லாம் கேள்வி? சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க? ஆமா சாப்பிடுவேன், இப்ப கூட கேக் சாப்பிட்டேன், தீபாவளி ஸ்வீட் கொடுத்தாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? ஒரு மாசம் கம்மி பண்ணா 10 kg ஒரு 5 kg 6 kg கம்மி ஆகும். செக் பண்ணிட்டு இருக்கோம், அதுல வந்து உங்க ஹேபிட்ஸ்ல வந்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கறத நான் பாக்குறேன். நானு frankly speaking, as you said, like I cannot, நீ எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டா எனக்கே தெரியல, பதில் தெரியல.
ஸோ லெட்ஸ் டேக் இட் அஸ் நோ என்னால பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஐ கேன் ரெஃபர் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அது யார் சார் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அவங்க லுக் எப்படி சார் இருப்பாங்க அவங்க அப்ராக்ஸிமேட் ஹைட் அண்ட் வெயிட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா வெயிட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க ஹைட் அண்ட் வெயிட் வந்து என்ன மாதிரி இருப்பாங்க என் ஹைட் இருக்கும் வெயிட் வந்து என்னோட கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க வந்து பாக்குறதுக்கு அந்த 12th பையன் மாதிரி இருக்கும் பட் நீங்க இந்த ஸ்வீட் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகுமே சார் அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட மாட்டீங்க என்ன பண்ணலாம் சரி நான் சொல்லி போறதுனால வெயிட் கெயின் ஆகுதுன்றீங்க நீங்க உங்க டைட் போறீங்க சாப்பிட்டா அப்ப வெயிட் கெயின் ஆகும் இல்லையா அப்ப எப்படி நம்ம வந்து இப்ப நம்ம வந்து அவங்க ப்ராமிசிங்கா சொன்னோம் இல்லையா 10 கேஜிஸ் கம்மி பண்றதுக்கு என்ன ஆப்பர்சூனிட்டி இருக்கேன் எனக்கு நீங்க ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் யூட்டிலைசிங் மை டைம் I believe you are, wasting my time is what I'm trying to say. Totally, if you look at 45 days, there is a shoot. I'm not going to be able to do it. அதனால நீங்க போனை வச்சிருங்க இல்லைன்னா விஷ்ணுபுரியா நம்பர் தாங்க நான் டைரக்டா விஷ்ணுபுரியாட்ட காண்டாக்ட் பண்ணிக்கிறேன் இந்த வே யூ ஆர் ஸ்பீக்கிங் ஐ எம் நாட் லைக்கிங் இட் அவ்வளவுதான் முடிஞ்சுங்க தட்ஸ் வாட் டைரக்டர்ஸ் நம்பர் ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க தெரியுது இது வந்து ஒரு பிராங்க் ஷோ ஒன்னு பிளான் பண்றோம் யாருக்கு என்ன மொத்த டீம் எங்கேயும் ரெக்கார்ட் எடுத்து போட்டு விட்டுறாங்க அதாவது நல்லதால வந்துச்சு ரெண்டு மூணு Certified Rascals Certified Rascals